சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. ஃபர்ஸ்ட் கனரா பேங்க்ல நான் பிஓவா செலக்ட் ஆயிருக்கேன். என்ன பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்த அன்னைக்கு என் ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு என்னை பார்த்து கேட்டாங்க, இந்த வெற்றி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, இது மற்ற இது மாதிரி கிடையாது. இப்போ நம்ம டென்த்தில் பாஸ் பண்ணுவோம், டுவெல்த்தில் பாஸ் பண்ணுவோம், காலேஜ்லலாம் நான் டாப்பர், அப்போலாம் இருந்ததை விட இந்த ஒரு வேலை கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எல்லாருமே, அதாவது இப்போது ஹாஸ்டல் உள்ளே போகிறேன், பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னோட வெற்றியா அவங்களோட வெற்றியா நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னும் மீதி பேர் என்ன நினச்சாங்கன்னா நாமளும் கூடிய சீக்கிரம் இதே மாதிரி வரணும், அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக, அதாவது அவங்கள ஸ்டேஜுக்கு வரணும், பொறாமையோ போட்டியோ அந்த மாதிரி எதுவுமே நான் பார்க்கல. ஸோ இந்த போட்டி தேர்வில் வெற்றி பெறுறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து என்னோட பேரண்ட்ஸ் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டியூட்டில் செய்கிற என்னை அலோவ் பண்ணி எல்லாரும், ஏன்னா சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியும், அதுவும் ஒரு பொண்ணுனா அவங்கள ஹாஸ்டலில் தங்கி வச்சு படிக்க வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி என்னை இங்கே அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்பா. அடுத்தது சார் சொல்லணும்னா, சுகேஷ் சாரோட அறிமுகம்னா அந்த இன்னாகரல் ஃபங்க்ஷன் அப்போ தான் நான் பார்த்தேன். அப்போது சார் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம வந்து ஒரு புக்கை 10 தடவை படிக்கணும், 10 புக்கை படித்து போயிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு, அதாவது ஃபோக்கஸ்டாக ஒரே விஷயம் தான், நம்ம என்ன படிக்கணுங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். அது போட்டி தேர்வுக்குங்கும்போது ரொம்ப கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல், ஏன்னா மற்ற ஸ்கூல் புக்ஸ்லாம் நம்ம படிக்கும்போது 10 புக்கை கையில் கொடுத்துருவாங்க, படிச்சிருவோம் சரியா, போட்டி தேர்வுங்கும்போது சார் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணேன், ஏன்னா நம்ம நெட்டில் போட்டால் என்னென்னமோ வரும் சரியா. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் கொடுத்த புக்கை தான் ஃபாலோ பண்ணேன், ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்தது சொல்லணும்னா ராஜா சார். ராஜா சார் என்ன ஹெல்ப் பண்ணார்னு சொல்கிறதுனா, அவர் செஞ்ச எல்லாமே ஹெல்ப் தான். அதில் மிகப்பெரிய ஹெல்ப்னா காலையில் 6:30 கிளாஸ் எடுத்தது தான். எனக்கு தெரிஞ்ச ராஜா சாரை தவிர வேறு யாராலையும் 6:30 நம்மளை தூங்க வைக்காமல் கிளாஸ் எடுக்க முடியாது, இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்தது அபித் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா இங்கிலீஷில் ஷார்ட் கட் இருக்குன்னு சார் கிளாஸ் எடுக்கப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால அபித் சாருக்கு தேங்க்ஸ். அது மாதிரி இங்கே இருக்க கிளாஸ் எடுத்தல விஜய் மேம், அபிராமி மேம், சுந்தர் சார், நந்தகுமார் சார், எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தேன்னா, ஆக்சுவலி நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக தான் ஒர்க் பண்ணேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் கிளாஸ் முடித்தோடனே எல்லாரும் வந்து சேர்ந்து ஜாலியாக படிக்கலாம், இப்போ காலேஜ் முடித்தோன்னா திரும்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் மாதிரி தான் இருக்கும். பட் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா வேற ஃபீல்டுக்கு போயிடுவாங்க, அதாவது உடனே கட்டாயத்தினால வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு கட்டாயம் இருந்திருக்கும். அப்படி போனவங்களும் கேப் விட்டு வந்து படிக்கும்போது ஒரு ஹெசிடேட் பண்ணுவாங்க, அதாவது நம்மளால இனிமேல் படிக்க முடியுமா, புக்கை கையில் எடுத்தால் நம்மளால படிக்க முடியுமான்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள், ஏன்னா 4 வருஷம் ஒர்க் பண்ணேன், அதுக்கடுத்தது 2 வருஷம் கேப் இருந்தது, அதை தாண்டி அதுக்கப்புறம் 2019 செப்டம்பரில் தான் இங்கே வந்து சேர்ந்தேன். சேர்ந்து நடுவில் கொரோனா வந்துச்சு, ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் 1 இயர்க்குள்ளே என்னால் வேலை வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் நல்ல வேலை வேணும்னு நினைக்கிறவங்க வேறு ஃபீல்டில் விட்டுட்டு வரணும் அப்படின்னு ஹெசிடேட்லாம் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அப்புறம் எப்படி படித்தேன் அப்படிங்கிற டிப்ஸ் வேணும்னா, சார் சொல்லுவாங்க ஹாஸ்டலில் வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா இப்போ குரூப்பெல்லாம் சேர்ந்து படிக்க மாட்டோம், அதாவது நான் வந்து அந்த குரூப்பில் சேர்ந்தது இல்லைன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மற்றவங்கலாம் காலேஜில் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க, எனக்கு அப்படி இருந்தது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எல்லா குரூப்லையும் கேட்பேன், ஒரு டவுட் வந்துச்சுன்னா நான் உடனே நிறுத்த மாட்டேன், அதாவது அவங்க வந்து என்னோட சின்ன பசங்க அப்படின்னு யோசிச்சது என்றைக்குமே கிடையாது. ஸோ என்ன டவுட் வந்தாலும் எல்லா குரூப்லையுமே கேட்டுருவேன், யார் எனக்கு சொல்லி தந்தாலும். ஸோ அதில் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அதுக்கடுத்தது இந்த வெற்றிக்கெல்லாம் இன்னும் சில முக்கியமான காரணம் என்னன்னா, என்னை பார்த்து அவமானப்படுத்தினவங்க அது எல்லாமும் சொல்லலாம். என்ன சொல்லலாம், இத்தனை வயசுல உனக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்லாம் பேசினாங்க, சரியா பொம்பளை பிள்ளை தானே நீ எதுக்கு வேலைக்கு போகணும், வீட்டிலே இரு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்லாம் பேசினாங்க. அந்த வார்த்தையெல்லாம், அதாவது நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சோர்ந்து போய் உட்காரும் போது அந்த ஒரு வார்த்தை திரும்பி எந்திரிச்சு உட்கார வைக்கும், அந்த சோர்வையும் தாண்டி திரும்பி எந்திரிச்சு உட்கார வச்சுச்சு. ஸோ அந்த மாதிரி அவமானப்படுத்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கடுத்தது ஸ்பெஷல் தேங்க்ஸ் அருண், எங்கள் அக்கா பையன், ஹீஸ் மை லக்கி சாம். அவனுக்கு ஏன்னாவது எந்த விஷயம்னாலும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். அடுத்து இன்ஸ்டியூட்டில் சொல்லணும்னா, கொரோனா டைமில் வந்து எல்லாரும் எத்தனை டெஸ்ட் போட்டிருக்கோன்னு தெரியாது, 650 டெஸ்ட்டுக்கு மேலே இன்ஸ்டியூட்டில் கொடுத்தாங்க. அதுக்கடுத்தது நான் ஸ்பெஷலாக கிளியர் பண்ண ரீசன் என்னென்னா, இன்டர்வியூவில் நிறைய மார்க் எடுத்தது. ஸோ எல்லோரும் என் மார்க் இன்டர்வியூனா ஒரு 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரு 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், அதுதான் மெயின் ரீசன். ஸோ இன்டர்வியூக்கு சார் கொடுத்த சப்போர்ட்
ரொம்ப பெருசு ரொம்ப தேங்க்ஸ் சார் அதுக்கு அதுக்கடுத்தது எல்லார்ட்டையும் கத்துக்கங்க வாழ்க்கையில எல்லார்ட்டையும் நிறைய கத்துக்கலாம் இப்ப ஹாஸ்டல்ல இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு விஷயம் கத்துக்கங்க ஆனா கடைசியா உங்களுக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதுல இருந்து யூனிக்கா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தேங்க்ஸ் சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி